ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஒரு சில டைமில் நம்ம குக்கரில் பண்ணுற போது பிரியாணி கொழஞ்சி போயிடும் இல்லை இன்னும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி ஆகாமல் நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக வர்றதுக்கு வீடியோ படி நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணி ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து தரலாம் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு அளவுக்கு பட்டை அஞ்சு லவங்கம் சின்னதாக ரெண்டு அனாசிப்பூ ரெண்டு மராட்டி மூக்கு கொஞ்சமாக கல்பாசி நாலு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துரலாம் கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வருத்துடுங்க இந்த மசாலா பொருள் வந்து ரொம்பவே கலர் மாதிரி லைட்டாக வாசம் வர அளவுக்கு வருபட்டுச்சின்னா போதும் அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதே மாதிரி முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னாலும் பரவாயில்லை இப்போ மசாலா நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னேறம் ஆகிடுச்சு இப்போ இது கூட பெரிய சீஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் இது மாதிரி மெலிசாக நிலநிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அளவுக்கு வதக்கிடுங்க ஆல்ரெடி நான் எல்லா பிரியாணி வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் எப்பயுமே பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்துடணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம காலையில் செஞ்சோம் அப்படின்னாலும் நைட் வரைக்கும் கூட பிரியாணி கெட்டு போகாதே ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கினீங்க அப்படின்னா வெங்காயம் ரொம்பவே கருகிடாமல் இந்த அளவுக்கு ஒரே மாதிரி நல்லா வதங்கி வரும் இப்போ இது கூட மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்தாரலாம் இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் மூணு அளவுக்கு சேர்க்குறேன் இதுவே காரம் குறைவான மிளகாயாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலுலேருந்து அஞ்சளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ரெண்டு தக்காளி இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க ஸோ நான் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்துரலாம் நான் பெரிய சைஸில் ஒரு கேரட் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே பொடியாக கட் பண்ணுனேன் ஒரு பத்து பீன்ஸ் அப்புறம் பெரிய சைஸ் உருளை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்து கூடவே அரைக்கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் இதுவே காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் நாள் நைட்டு நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் அப்புறம் கொஞ்சமாக மீல் மேக்கர் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு இருக்குது இது இப்போ சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்க அதை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதைக்கிடலாம் ஸோ இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் சேர்த்துருக்கிற இந்த காய்கறி மட்டும்தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு விருப்பமான காய்கறி காலிஃப்ளவர் பீட்ரூட் ரூக்குள் இது மாதிரி கூட சேர்த்து செய்யலாம் பாருங்கள் இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலா பவுடர் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான் இதனுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் கிட்டே ஒரு வேளை பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் கரம் மசாலா கூட ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இப்போ மசாலா எல்லாமே காய்கறியோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் சேர்த்துடலாம் கூடவே பொடியை கட் பண்ணினேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை அப்புறம் பொடியாக கட் பண்ணுனேன் கொஞ்சம் மல்லி இலை புதினா வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க மல்லி இலை வந்து அதுக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி லைட்டாக ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு இப்போ இது கூட மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்லாம் ஸோ நீங்கள் கப்பாகட்டும் ஆகட்டும் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இந்த கப்பில் தான் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி அளந்து எடுத்தேன் அதுக்கு வந்து மூணு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் அப்போ தான் பிரியாணி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம் பாருங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி இது வந்து அரை கிலோ இருக்குது இப்போ அந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துரலாம் அரிசியை குறஞ்சது இருபதுலேருந்தே ஒரு முப்பது நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிடுங்க அப்போ தான் சாதம் நல்லா நிலமாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இது உடஞ்சிடாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுறலாம் ஸோ இந்த பிரியாணிக்கு நீங்கள் பாசுமதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி இது சேர்க்குறதா இருந்தால் மட்டும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வேளை ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்க அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றை முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ அரிசி சேர்த்து இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் கூடவே பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் எடுத்துடலாம் நான் மீடியம் சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுடலாம் இது மீடியம் கீட்டில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அரிசி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ அரிசி வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சு அரிசிக்கும் தண்ணிக்கும் சமமாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் இருக்கட்டும் ஒரு விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் குக்கர் ஒரு விசில் வந்து ஃப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ கடைசியாக இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க பிரியாணி நல்ல வாசனையாகவும் சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமலே இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம் சாதம் உடஞ்சிடாமல் நீங்களே பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட குழையவே இல்லை எவ்வளோ உதிரியாக இருக்குது அப்படின்ட்டு அதே போல் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை கரெக்டாக நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகளில் செஞ்சேங்க அப்படின்னா இதே போல் பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வரும் டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதனுடைய டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மித்தல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி